அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய தொடர் தஜ்வீத் பாட வகுப்பில் நாங்கள் இன்றைய தினமும் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. சகோதரர்களே, தஜ்வீத் என்கிறது சங்கையான அல் குர்ஆன நாங்கள் திருத்தமாக தர்தீலாக ஓதுறதுக்கு மிக அடிப்படையான ஒரு பாடமாக இருக்குது. எனவே நாங்கள் இந்த தஜ்வீதுடைய பாடங்களை இலகுவான தமிழ் நடையில் எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தில் கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த பாடங்களை விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் இந்த வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களால் இலகுவாக இந்த பாடங்களை கிரகிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும். அதே நேரம் சகோதரர்களே, எங்களுடைய கடந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் இதுவரையில் பார்க்காதவராக இருந்தால் இந்த லிங்க்ல போய் பாருங்கள். எங்களுடைய எல்லா பாடங்களையும் உங்களுக்கு இலகுவாக பார்க்க முடியும். அதே நேரம் சகோதரர்களே, எங்களுடைய அல் ஃபுர்கான் எஸ்எல் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவராக இருந்தால் மறக்காமல் நீங்கள் எங்களுடைய அல் ஃபுர்கான் எஸ்எல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் செய்யுங்க. எங்களுடைய இது போன்ற பயனுள்ள எல்லா வீடியோக்களையும் உங்களுக்கு இலகுவாக பார்வையிட முடியுமாக இருக்கும். சரி சகோதரர்களே, நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய தஜ்வீதுடைய அந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய தொடர் தஜ்வீத் பாட வகுப்பில் நாங்கள் இன்றைய தினமும் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய நூன் சாக்கின் சுகுன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சட்டங்களில் இன்றைய தினம் அல் இதுகாம் பிலா குன்னா, அல் இதுகாம் பிலா குன்னா என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், அதை நாங்கள் எவ்வாறு சங்கையான குர்ஆன் ஓதுற நேரம் அடையாளம் காண்றது, அதை நாங்கள் எவ்வாறு ஓதுற நேரம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சகோதரர்களே, உங்களுக்கு பார்க்கலாம், அல் இதுகாம் பிலா குன்னா என்று சொல்கிற நேரம் இணைத்து ராகம் இல்லாமல் ஓதுதல், உன்னா இல்லாமல் ஓதுதல் என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்புகளுக்கு எடுக்கலாம். அப்போ இந்த அல் இதுகாம் பிலா குன்னா என்பதை சங்கையான குர்ஆனில் நாங்கள் எவ்வாறு அடையாளம் காண்ற என்று பார்க்குற நேரம், நீங்கள் சங்கையான குர்ஆன் ஓதுகிற நேரம் நூன் சாக்கின் சுக்குன் செய்யப்பட்ட நூன் உங்களுக்கு தெரியும். இந்த நூன் சாக்கினுக்கு அடுத்ததாக இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்களாக இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள் உங்களுக்கு பார்க்கலாம். லாம் ரா, லாம் ரா என்று சொல்லக்கூடிய இந்த இதுகாம் பிலா குன்னாவுடைய இந்த ரெண்டு எழுத்துக்களில் ஏதாவது உண்டு, அந்த நூன் சாக்கினுக்கு அடுத்ததாக நூன் சாக்கினுக்கு பின்னால் வறுமையானால் அந்த இடத்துல இதுகாம் பிலா குன்னாவுடைய சட்டம் இருக்குது என்கிறத தெளிவாக விளங்கி கொள்ளலாம். சரி, நாங்கள் இதுகாம் பிலா குன்னாவுடைய சட்டம் இருக்குது என்று விளங்கி கொண்டால் அதை நாங்கள் ஓதுற நேரம் எவ்வாறு கவனம் எடுத்து ஓதுற என்று கேட்டால் உங்களுக்கு பார்க்கலாம். உதாரணம் ஒன்று போட்டிருக்கிறேன், மிர் ரப்பிஹிம் என்ற உதாரணம். மின் இங்கால ரப்பிஹிம் என்ற ரெண்டு வார்த்தை இருக்குது. பாருங்க, மின் என்கிறதுல நூன் சாக்கின் வந்திருக்குது, அதுக்கு அடுத்ததாக ரா, இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து ரா வந்திருக்குது. எனவே இதுகாம் பிலா குன்னாடி இனம் கண்டுட்டோம். இப்போ இதை நாங்கள் எப்படி ஓதுவோம் என்றால் அந்த நூன் சாக்கினை அதுக்கு அடுத்துள்ள அந்த இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்தோடு இணைத்து நாங்கள் ராகம் இல்லாமல் உன்னா செய்யாமல் ஓதுவோம். பாருங்க, மிர் ரப்பிஹிம், மின் ரப்பிஹிம்னு இன்னுடைய சவுண்ட் வராது, இணைக்கிறோம் பின்னால் உள்ள எழுத்தோடு மிர் ரப்பிஹிம். அதே நேரம் ராகம் எடுக்கவும் மாட்டோம், மிர் ரப்பிஹிம்னு சொல்லவும் மாட்டோம். மிர் ரப்பிஹிம், மிர் ரப்பிஹிம் என்று சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இதை ஓதுவோம். இதுதான் அல் இதுகாம் பிலா குன்னாடு சொல்லக்கூடிய அந்த சட்டம். அதை எப்படி நாங்கள் இனம் காண்றது, எப்படி நாங்கள் அதை ஓதலை கடைபிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை பகிர்ந்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பிரயோசனமான பாடங்கள் இதை நீங்கள் தெளிவாக விளங்கினீங்கன்னா உங்களோட குர்ஆன் திலாவத்தில் கடைபிடிங்க, நடைமுறைப்படுத்துங்க. உங்களோட ஓதல் அழகான திறன்பட ஓதப்படக்கூடிய ஓதலாக மாறும். இதை பலருக்கும் பகிருங்க சகோதரர்களே. யாராவது ஒருவர் இந்த சங்கையான குர்ஆனுடைய ஒரு பாடத்தை படித்து கொள்ற நேரம் அதில் நன்மையில் ஒரு பகுதி நிச்சயமாக உங்களுக்கும் இருக்குது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.